Hello friends, welcome to Jeevanya's Kitchen. இன்னைக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணாம ரொம்பவே இன்ஸ்டண்டாக 10 நிமிஷத்தில் கடாயிலேயே ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 1 30 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துருச்சு. இப்போது இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 உருளைக்கிழங்கு தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 5 பீன்ஸு, பீன்ஸ் எடுத்து அதே அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 6 பீஸ் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 முதல் 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெஜிடபிள் நமக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். மசாலா வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒருவேளை உங்களுக்கு தயிரோடு சேர்ந்து காய் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 10-12 புதினா இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை 1 தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து குழைவாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கிளறும்போது சாதம் ஒட்டாமல் வரும். இப்போது இதை நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க, சாதம் உடைஞ்சிடக்கூடாது. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு சாதத்தோடு சேர்ந்து வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக அதே சமயம் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.